வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சகலவற்றையும் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார்கள். தொழுகையின் தொடராக கடந்த 5 வாரங்களாய் நாம் பார்த்து வருகிறோம். தொழுகையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, தொழுகை என்றால் என்ன, தொழுகை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதனுடைய சாராம்சங்களை ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பின் கீழே நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது, தொழுகையானது அவசியமா கட்டாயமா, அது முக்கியம்தானா என்பதை நாம் முதலாவது வாரத்தில் பார்த்தோம். இரண்டாவதாக, தொழுகையில எப்படிப்பட்ட அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, தொழுகையில தொழுது கொள்ளுவதனுடைய தன்மை, the qualities of a true worshipper, தொழுது கொள்ளுவதனுடைய தன்மை என்னவா இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மூன்றாவது தொடரில் நாம் பார்த்தோம். நான்காவதாக நாம் பார்த்தது தொழுகையின் அமைப்பு, தொழுகையின் அமைப்பு எப்படி என்று நாம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் தொழுகையில தேவனுடைய செய்தி கொடுப்பது அது தொழுகையா அல்லது கற்றுக்கொள்வதலா என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த நாளில் தொழுகையின் அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய அல்லது தொழுகையின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஜபத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆராதனை அல்லது தொழுகை என்று சொல்லும் பொழுது அதில் ஜபம் இருக்கிறது, பாடல் இருக்கிறது, தேவனுடைய வசனம் பகுதிகள் இருக்கிறது, கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, காணிக்கை இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஏன் தொழுகையில இடம்பெற வேண்டும், அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் தி பேட்டர்ன் ஆஃப் வர்ஷிப் நான்காவது பகுதியில நாம் அதை பார்த்தோம். இப்ப கடந்த வாரத்தில் தேவனுடைய செய்தி என்பது தொழுகையா என்பதை கடந்த வாரத்திலே பார்த்தது போல, இந்த வாரத்தில் ஜபம் ஏறெடுப்பது அது தொழுகையிலே ஒரு பாகமாக, ஒரு பாகமாக, ஆராதனையின் ஒரு பாகமாக நாம் அதை எப்படி சொல்ல முடிகிறது என்பதை குறித்து நாம் இந்த நாளில் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளின் செய்திக்காக நான் ஆதாரமாக எடுத்துக் கொள்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6:9-13 முடிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜபத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிற அந்த பகுதியை முன்னதாக வைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6:9-13 முடிய நாம் மனநமாக எப்பொழுதும் அறிந்திருக்கிற ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி சொல்லக்கூடிய அந்த ஜப பகுதியை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். இப்போ ஜபத்திலே அல்லது தொழுகையிலே நான் ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது 4 விதமான பகுதிகளை அந்த ஜபம் தாங்கி வருகிறது. முதலாவது, நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், தேவனுக்கு அதற்குரிய கனத்தை நாம் ஏறெடுக்கிறோம், அது ஜபத்தினுடைய பகுதியாக வருகிறது. 9 வசனத்தில் பார்க்கும் பொழுது நாம் எப்படியாக தொடங்குகிறார் என்பவர், நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஏறெடுக்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது ஜபத்தை நாம் ஜபம் மூலமாக தேவனுடைய மகிமையை அவருடைய கனத்தை நாம் அவருக்கு கொடுக்கிற ஒரு தன்மை அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 6 ஜபத்தை குறித்ததான இந்த அதிகாரத்துல 2 விதமான தன்மைகள் இருக்கிறது. முதலாவது, நன்மையான காரியங்களையும் தவறாக ஏறெடுக்கிற காரியங்களையும் இயேசு கிறிஸ்து அதை சுட்டி காண்பித்துக் கொண்டே வருகிறார். 5 வசனத்தை வாசியுங்கள், மத்தேயு 6:5-6. அன்றியும் நீ ஜபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜபம் ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ண, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளி. ஜபமானது வெளியரங்கமாய் முதலாம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஜபம் என்பது ஒரு தம்பட்டம் அடித்துக் கொண்டு விளம்பரப்படுத்திக் கொண்டு நாங்கள் ஜபம் கூட போகிறோம், நாங்கள் ஜபம் செய்ய போகிறோம் என்று சொல்லி ஃப்ளக்ஸ் எல்லாம் அடித்து வைத்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து விளம்பரப்படுத்தி ஜபத்திற்கு நாம் அதை வெளியரங்கமாக செய்வதை அவர் கண்டிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்,
நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மாயக்காரன் என்ன? மெஜிஷியன். இப்ப மெஜிஷியன் என்ன பண்றாரு, மாயக்காரர் என்ன பண்றாரு, வெளியே ஒண்ணு காண்பிப்பாரு, ஆனா அவருக்கு தான் தெரியும் உண்மை என்னன்னு. வெளியே புறா வந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், துணியை உள்ள மறைச்சு வச்சிருப்பாரு. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், புறா துணியில இருந்து வந்துருச்சு. மாயம், மெஜிஷியன். ஜெபம் பண்ணுகிறவர்கள் மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். ஜபம் பண்ணுவதை மற்றவர்கள் காணும்படியாக செய்வது மாயம் என்று சொல்கிறார். உன்னுடைய நோக்கம் என்ன, ஜபம் பண்ணுவது என்னுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்க வேண்டும், அல்லது மற்றவர்களுக்காக நான் ஜபிக்க வேண்டும், அவ்வளவுதான். அதிலே நான் ஒரு பலனை தேடிக்கொண்டு, அதிலே ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டு, அதிலே ஒரு நன்மையை தேடிக்கொண்டு, அதிலே ஒரு ஆதாயத்தை தேடிக்கொண்டு செய்யும் பொழுது என்ன ஆகிறது, அது மாயம் பண்ணுகிறதா இருக்கிறது. உள்நோக்கம் வேறு, வெளியே சொல்லுகிற நோக்கம் வேற இருக்கிறது. அவர் அதான் சொல்கிறார், நீங்கள் ஆலயங்களிலும் மனுஷர் காணும்படியாகவும் வீதிகளிலும் சந்திகளிலும் ஜபம் பண்ணுகிறது எல்லா நோக்கமே என்னவா இருக்கிறதா, ஜோடனைகளே ஒரு மாயம் பண்ணுகிற ஒரு வேறொரு எதிர்பார்ப்போடு செய்யக்கூடியதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆறாவது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணணும், நான் சொன்னேன் இல்லையா, நெகட்டிவும் சொன்னார் பாசிட்டிவையும் சொன்னார். நெகட்டிவை ஐந்தாவது வசனத்திலையும் பாசிட்டிவ்ல அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். நம்ம வெளியரங்கமாய் பதில் வேணும் என்று சொல்லி வெளியரங்கமாய் விளம்பரம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அது பலன் முடிந்து விட்டது என்று சொல்கிறார். நீ எதிர்பார்க்கிற பலன் உனக்கு அன்னடி கிடைச்சிருச்சு, நீ எதிர்பார்க்கிற விளம்பரம் அன்னடி கிடைச்சிருச்சு, நீ எதிர்பார்க்கிற ஆதாயம் அன்னடி கிடைச்சிருச்சு, தேவனிடத்துல ஒன்றும் வராது. ஐந்தாவது வசனத்துல கடைசியில அதான் சொல்றார், நீங்கள் நின்று ஜெபம் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று நெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாவே சொல்றேங்க. அவர்கள் அப்படி ஜெபம் பண்ணினால் என்ன நோக்கத்திற்கு ஜெபம் பண்ணுகிறார்களோ, அப்ப என்ன அர்த்தம், எதை சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்களோ அது நடக்காது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஆறாவது வசனத்துல பார்க்கும் பொழுது நாம் அறைய வீட்டுக்குள்ள வந்து அதனால கதவெல்லாம் பூட்டிட்டு ஜன்னல்ல அடைச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல சொல்லல, விளம்பரம் பண்ணாமல் நம்முடைய நோக்கம் ஜெபம் பண்ண வேண்டியது மாத்திரமே, அது தேவனுக்கு நான் இருடுகிறேன், அதிலே நான் விளம்பரப்படுத்திக் கொள்ளுவோ, என்னை நான் பிரஸ்தாபப்படுத்திக் கொள்ளுவோ அங்கு வரக்கூடாது. ஏழாவது வசனத்துல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ரெண்டு விஷயங்கள் இருக்கு, அஞ்ஞானிகளை போல நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஞானிகள் என்று சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களைப் போல அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். இதை நம்ம ஆங்கிலத்துல வாசிச்சோம்னா இதனுடைய அர்த்தம் நமக்கு நேரடியாக புலப்படும். Can someone read Matthew chapter 6 verse 7? என்ன சொல்றாரு, vain repetitions, vain repetitions, வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை தமிழ்ல சொல்லி இருக்கிறது, ஆங்கிலத்தில் என்ன சொல்லி இருக்கிறது, vain repetitions, வீணான மறுபடியும் சொல்றது, ஒரு வார்த்தையை மறுபடியும் அதையே சொல்றது வந்து ஏன் அதை சொல்றாங்கன்னா, அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஒருத்தர் போயிட்டு நீங்க வந்து சார் எனக்கு வந்து நாளைக்கு லீவு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க, அவர் சரிப்பா லீவ் எடுத்துக்குவாரு, அவ்வளவுதான். திரும்பவும் போய் சார் எனக்கு நாளைக்கு லீவு கொடுங்க அப்படின்னீங்கன்னா நான் அதான் சொல்லிட்டேனே அப்படின்னு, திரும்ப கூடாது சார் எனக்கு லீவு கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவார், கொடுத்த லீவையும் கேன்சல் பண்ணி கொடுங்க நினைக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளை போல உடனே ஓடத்துட்டு வர, உனக்கு அறிவு இல்லை நான் இருக்கிற சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப ஏன் அதே கேட்கிறேன், ஒரே வார்த்தையை மறுபடியும் வீண் வெயின் ரெபிட்டிஷன்ஸ், வெயின் ரெபிட்டிஷன், வீணான வார்த்தைகளை மறுபடியும் அலப்பாதையுங்கள், அதிக வசனம் அப்படி சொல்றதுனால தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்காதீர்கள், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். நம்ம தான் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய அப்பா நாம் பேசுறதை கேட்க ஆவலா இருக்கிறார், நாம் எதை கேட்கிறோமோ அதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் நாம் வாயை திறந்து அவர் கேட்கும் பொழுது
சந்தோஷப்படுகிற தேவன், நாம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஆகவே நாம் கேட்கும் பொழுது சந்தோஷமாய் அவர் கொடுக்கிறவர். ஆனால் நாம் கேட்கிற முறையை நாம் தவறாக கேட்கும் பொழுது அவர் கோபப்பட்டு கொடுக்கிறதையும் கொடுக்காமல் விட்டு விடுகிறதே இந்த பகுதி மிக தெளிவாய் அவர் சொல்றார். நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சொல்றார். பல நேரங்களில் ஒருவேளை நம்முடைய ஜபம் கேட்கப்படாததற்கு இதுவும் காரணமாக இருக்கலாம். அப்போ நாம் ஜபத்தில் என்னெல்லாம் செய்கிறோம், அதாவது நாம் கனத்தை அவருக்கு கொடுக்கிறோம். எப்படியாக நாம் அவருக்கு கனத்தை கொடுக்கிறோம்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை நாம் அவருக்கு சொல்லி அவரை கனப்படுத்துகிறோம். நாம் அவரை அப்பா என்று கூப்பிடும் பொழுது நினைச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளை நம்மளை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிடும் பொழுது நமக்கு என்ன மனசுல தோணும்? நம்மளை அப்பா அல்லது அம்மா அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளை வந்து கேட்டா, நாம வந்து கேட்ட கேள்வியை காட்டிலும் நம்மை அப்பா என்று கூப்பிட்டதுனாலே, அம்மா என்று கூப்பிட்டதுனாலே நாம் அடுத்து வரக்கூடிய விண்ணப்பங்களை நாம் கேட்டு விடுகிறோம். ஏன்னா அதுலதான் அந்த அன்பு இருக்கிறது. பெற்று எடுத்ததுனாலே அப்பா, பெற்று எடுத்ததுனாலே அம்மா. ஆனால் அதையும் தாண்டி என்னை அவன் அங்கீகரித்திருக்கிறான், அப்பா என்று அங்கீகரித்திருக்கிறான், அம்மா என்று என்னை அங்கீகரித்திருக்கிறான். ஆகவே நான் அதற்கு பொறுப்பாளியாக இருக்கிறேன். அப்ப என்னை ஒருவர் அப்பா என்று சொல்லும் பொழுது முழுமையான பொறுப்பு இருக்கிறது என்பதை முதலாவது வெளிப்படுத்துகிறார். அவர் நிமித்தமாக நான் உண்டாயிருக்கிறேன், உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் அறிவிக்கிறோம், அதை ஊர்ஜிதப்படுத்துகிறோம், அல்லது அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா தேவைகளையும் அவர் தான் பார்த்துக் கொள்ளுகிறார், எல்லா தேவைகளையும் அவரே கொடுக்க வேண்டும், அது அவருடைய கடமை என்கிறதை நாம் அதில் அங்கீகரிக்கிறோம். என்னுடைய பாதுகாவலும் என்னுடைய தேவைகளும் எல்லாம் அவர்தான் என்று சொல்லி ஒருவரை அப்பா என்று சொல்லும் பொழுது, அம்மா என்று சொல்லும் பொழுது அந்த கணத்தை தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது, அப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது இத்தனையும் நாம் அவருக்கு நாம் கொடுக்கிறோம். அவர் நம்மை உருவாக்கினார், அவர் நம்மை பாதுகாத்தார், அவர் நம்மை வழிநடத்துகிறார். நம்முடைய தேவைகளை கொடுப்பது அவருடைய கடமை, நம்முடைய பாதுகாப்பை கொடுப்பது அவருடைய கடமை. இதெல்லாம் எதுனாலே? நான் அவருடைய பிள்ளையா இருப்பதனால. இப்ப நான் ஜெபிக்கும் பொழுது தகப்பனே அப்பா என்று கூப்பிட்டு நான் ஜெபிக்கும் பொழுது இவள் எல்லாவற்றையும் நான் அவர் முன்னதாக நான் அவரை வைத்து அவரை வணங்குகிறேன், சாஷ்டாங்கமாய் விழுந்து அவருக்கு நான் கணத்தை செலுத்தும் பொழுது அவர் எவ்வளவு அதிலே பிரியப்படுகிறார். நம்ம அந்த மலை பிரசங்கத்தின் தொடரில் நாம் அதிகமாய் இந்த ஜபத்தை குறித்து எப்படி தேவன் பாத்திரவான், தகுதியானவர், ஏன் அவர் தகுதியானவர் என்பதை ஒரு பகுதியில நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க, ஏசாயாவின் புத்தகம் 12 அதிகாரம், ஐசாயா சாப்டர் 12 வெர்ஸ் 4-6, 12:4-6 வரைக்கும் வாசிங்க. தேவன் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோமா? நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். மகத்துவமான காரியங்களை செய்தார். பூமி எங்கும் அவர் அறியப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு தேவனை நாம் அப்பா என்று கூப்பிடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய நன்மைகளை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லி அவரை துதிக்கும் பொழுது, சகல காரியங்களை நினைத்து நாம் அவரை வாழ்த்தும் பொழுது அவரை நாம் தொழுது கொடுக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, நெகேமியா 9 நெகேமியாவின் புஸ்தகம் 9:5 வசனங்களை வாசிங்க. என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து
அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உங்களுடைய மகிமைகள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உண்மை பணிந்து கொள்கிறது. நாம் எப்பேற்பட்ட ஒரு தேவனை தொழுது கொள்கிறோம் என்பதை மிக அழகாக நெகேமியா அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒருவரே கர்த்தர், நம்மை ஆடுகிறவர் ஒரு ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது என்பதை சொல்கிறார். வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளை, வானங்கள் என்று சொல்லும் பொழுது மூன்று விதமான வானங்களை பார்க்கிறோம். பறவைகள் பறக்கிறது ஒன்று, அதை தாண்டி இருக்கக்கூடிய மேகங்கள் இருக்கிற ஒரு இடம், மூன்றாவதாக தேவன் வசிக்கிற இடம். அப்ப மூன்று வானங்களையும் நாம் தெளிவாக வேதாந்திரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். அவைகள் எல்லாம் அவர் காப்பாற்றுகிறவர், சர்வ சேனைகளை அவர் காப்பாற்றுகிறவர். அப்பேற்பட்ட தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, அதை அங்கீகரித்து நாம் ஜெபிக்கும் பொழுது அவரை நாம் தொழுது கொள்கிறோம், அவரை கனப்படுத்துகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 15வது வசனம் அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேர் அறிவினால் விரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு தேவனை நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் அவரை வாழ்த்தும் பொழுது, அவரை அங்கீகரிக்கும் பொழுது நாம் அவரை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்தபடியாக நாம் ஜெபத்திலே கேட்கிறோம். நாம் அதிகமான பாயிண்ட்களை எடுத்து வந்திருந்தாலும் நமக்கு இன்னும் 10 நிமிடம் மாத்திரமே இருக்கிறது, நாம் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. ஆகவே மிக துரிதமாக கடந்து செல்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 7-8 வசனங்களை இப்படியாக சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் சொல்றார், நாம கேட்கணும் என்று சொல்கிறார். நாம் கேட்கிறதே அவர் விரும்புகிறார். ஆகவே நாம் ஜபத்திலே கேட்கிறோம். முதலாவது ஜபத்திலே நாம் அங்கீகரித்து அவரை நாம் போற்றி, அவரை பாடி, அவரை துதித்து, அவரை நாம் அவருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்தி நாம் அவரை தொழுது கொள்கிறோம் என்று வசனங்களில் பார்க்கிறோம். இப்பொழுது அவர் ஜபத்திலே கேளுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நாம் அந்த ஜபத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை தேவைகளை நாம் அவர் வைக்கிறவர்களாகியும் நாம் இருக்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15 வசனங்கள் இப்படியே சொல்லுகிறது, நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை துதிப்பது, அவரை நாம் கேட்பது, அவர் பிரியப்படுகிறார். ஏன் நாம் கேட்கிறோம்? கேட்க வேண்டும் என்று அவர் சொன்னதை நாம் கேட்கிறோம். அதாவது அவர் சொன்னதற்கு நாம் கீழ்படுகிறோம். என்னுடைய உரிமையினாலே நான் என்னுடைய சொந்த தகப்பினிடத்தில் நான் கேட்கிறேன். அவர் சந்தோஷமாய் அவர் செய்கிறார். அது நிமித்தமாய் நான் அவரை கனப்படுத்துகிறேன். அது நிமித்தமாய் நான் அவருக்கு என்னுடைய தொழுகையை ஏறெடுக்கிறேன். மூன்றாவதாக நாம் அவருடைய ஆளுகையை நான் ஏற்றுக்கொள்கிறவனாய் இருக்கிறேன். அவர் செய்த எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் நான் ஏற்றுக்கொண்டவன், அனுபவித்தவன். அதை நான் அவருக்கு நன்றி சொல்லி அதை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். முதலாவது அவருடைய தன்மைகளை எடுத்து சொல்லி நாம் அவரை தொழுது கொள்கிறோம். அவர் கேட்டது என்னிடத்துல கேள் என்று சொல்லி கேட்டதுனாலே அதை நான் கீழ்ப்படுத்தி நான் ஏறெடுக்கும் பொழுது அதை நான் அவருக்கு கனப்படுத்தி நான் சொல்லுகிறேன். அதில் அதிக வசனங்கள் அதற்கு ஆதாரங்கள் உண்டு. ஆனாலும் நாம் பிற்காலங்களில் இதை குறித்து நாம் பார்க்க முடியும் என்று நம்புகிறேன். மூன்றாவதாக தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் அவருக்கு அங்கீகரித்து அதை நாம் மறுபடியுமாய் அவருக்கு நன்றிகளை செலுத்தும் பொழுது அது நிமித்தமாய் நாம் அவரை தொழுகிறோம் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் அவருக்கு நாம் தெரியப்படுத்துகிறோம். அடுத்தது சங்கீதம் 100வது சங்கீதம் 4வது வசனம் இப்படியே சொல்கிறது, சங்கீதம் 104, அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்கிற வசனம். மூன்றாவதாக கடைசியாக எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 13:15 புதிய ஏற்பாட்டிலே பேஜ் நம்பர் 311
பதினைந்தாவது வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளினால், கவனிங்க, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தப்படும். ஸ்தோத்திர பலியை நாம் ஏறெடுக்கிறோம், ஜெபிக்கும் பொழுது அது பலியா இருக்கிறது. இப்போ பலினா என்னது? தேவனை தொழுது கொள்வது. அதனாலதான் தொழுகையிலே ஜபம் என்பது ஒரு தொழுகையின் பகுதியா இருக்கிறது. செய்தியை கேட்கும் பொழுது அது தொழுகை என்று நாம் பார்த்தோம். செய்தியை கேட்கும் பொழுது தேவனை தொழுது கொள்கிறோம், ஜெபிக்கும் பொழுது நாம் தேவனை தொழுது கொள்கிறோம். அப்ப அந்த ஜபம் எவ்வளவு மேன்மையாய், எவ்வளவு பயத்தோடு, எவ்வளவு பக்தியோடு, எவ்வளவு உத்தமமாய், எவ்வளவு அதை ஞானமாய் உணர்ந்து அதை நாம் செய்ய வேண்டியது. ஏன்னா அது வந்து ஒரு சடங்கு அல்ல, ஏதோ ஒரு அப்ளிகேஷன் அல்ல, அது தொழுகை. ஜபம் என்பது தொழுகையா இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து செயல்படுத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.